கண்ணா இமான் வெயில் சொன்னீங்கன்னு வீடியோ பார்க்க போறோம்னா பேரையூருங்கிற ஒரு ஊரோட வரலாறு பத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு ஊருங்க இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்தில் கமுதி பக்கத்தில் தான் இந்த பேரையூருங்கிற ஊர் இருக்கு. இப்போ ரொம்ப பெரிய ஊர், பட்டு சங்ககாலத்தில் ரொம்ப சின்ன ஊர், ஆனால் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஊராக தான் இருந்திருக்கு. இந்த ஊரோட வரலாறு பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? இந்த பேருங்கிற ஊரில் வந்து முன்காலம், முன்காலம்ங்கிறது கிமு 1000 கிமு 3000 வரைக்கும், கிமு 1000 கிமு 3000 வரைக்கும் முன்காலம். அப்புறம் பெருங்கற்காலம், இந்த பெருங்கற்காலம் எப்படின்னா கிமு 1000 கிமு 300 வரைக்குமே, ஸோ 1300 வரைக்குமே பெருங்கற்காலம். அப்புறம் சங்ககாலம், சங்ககாலம் வந்து கிமு 300 கிபி 200, கிமு 300 கிபி 200 வரைக்கும் சங்ககாலம். அப்புறம் இடைக்காலம், இடைக்காலம் வந்து கிமு 300 கிபி 1300 வரைக்கும் வந்து இடைக்காலம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நான்கு விதமான காலங்களை சார்ந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தொல்லியல் இந்த ஊரில் தொழில் பண்ணதில் இந்த நான்கு காலத்தை சேர்ந்த கருவிகள், முதுமக்கள் தாடி, செங்கல் கட்டுமானம், அப்புறம் வந்து ரோமன் சீன நாட்டு பானை ஓடுகள், இதை மாதிரி ரொம்ப விஷயம் வந்து கிடச்சிருக்கு. இது மூலம் இந்த ஊர் வந்து மிகப்பெரிய வரலாறு வந்து தெரிய வந்திருக்கு. இதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? ஓகே. இந்த செங்கமடைங்கிற ஊரில் வந்து செங்கமடைங்கிற ஊர், இந்த ஊர் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா குன்றாட்டுக்கரை. குன்றாட்டுக்கரைங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, வைகை நதியோட கிளை நதி தான் அந்த குன்றாட்டுக்கரை. இந்த கிளை வை நதியோட கிளை நதி தான் அந்த குன்றாட்டுக்கரைங்கிற ஒரு நதி. ஸோ இந்த ஒரு கரையில் தான் அந்த பேரூருங்கிற ஊர் அமைஞ்சிருக்கு. இந்த பேரையூர் ஊரோட கம்மை, இந்த பேரையூர் கம்மை பக்கத்தில் வந்து செங்கமடை ராஜ கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. செங்கமடை ராஜாங்கிற ஒரு சாமியோட கோவில் இருக்குது. இந்த ஒரு பகுதியில் வந்து பெரிய அளவிலான செங்கல் கட்டுமானம் வந்து கிடச்சிருக்கு. இங்கே கிடச்ச வந்து சிரிஞ்சு உடஞ்சி போன செங்கலோட அளவு வந்து எவ்வளோ கேட்டிங்கன்னா செங்கல் கட்டுமானம் கிடச்சிருக்கு. அதாவது வந்து பாறையில் செய்யப்பட்ட கோவில், துறைமிச்சு கோவில்னு வந்து செங்கல் கட்டுமானத்தை வச்சு வந்து பல்லவர் காலத்துலேருந்து பண்ணியிருக்காங்க. சோழர்கள், பாண்டியர்கள், அதுக்கப்புறம் பல்லவர் காலம் வச்சு பல்லவர் காலத்தில் வந்து பல கோவில்கள் வந்து செங்கல் கட்டுமானத்தில் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த ஊரில் அந்த கமைகரில் இருக்கிற அந்த பகுதியில் வந்து ஒரு செங்கலோட அளவு கிடச்சிருக்காங்க. செங்கல் வந்து எப்படின்னா 30 சென்டிமீட்டர் நீளமும், 17 சென்டிமீட்டர் வந்து அகலமும், அப்புறம் வந்து உயரம் வந்து 3-6 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த ஒரு செங்கல் வந்து எந்த வகை சேர்ந்ததுன்னா கிபி 1.5 முட்டாண்டை சார்ந்த அப்படின்னு சொல்லப்படுது. சங்ககாலத்து கிபி 1.5 முட்டாண்டு சங்ககால செங்கல் அளவில் வந்து இந்த செங்கல் இருந்திருக்கு. அதனால் இந்த பயிர் வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த உள்ளூர் மக்கள், இந்த பேரூர் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த கம்மாயக்கரையில் வந்து மன்னர்கள் காலத்தில், அதாவது மன்னர்கள் காலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கோட்டை இருந்தவங்க அழிஞ்சு போனதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கிபி 1.5 முட்டாண்டு சார்ந்த ஒரு செங்கல் கட்டணம் கிடச்சிருக்கு. இந்த ஊரோட செங்கமடை ராஜ கோவிலுங்கிற ஒரு கோவில் பக்கத்தில், பேரூரில் இருக்கிற கோயில் இது. ஓகேவா? அப்புறம் அதே இடத்து பக்கத்தில் வந்து கருப்பு சிவப்பு ரவுலட் பானை ஓடு, அப்புறம் பச்சை சிவப்பு பழங்கு நிற பாசிமணி, அப்புறம் யானை தந்தத்திலான ஆபரணம், கருப்பு வளையல், அப்புறம் மணி செய்கிற கற்கள், அப்புறம் சுடுமண் காதணி, இதெல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து இங்கே வந்து மணிகள் செய்கிற ஒரு தொழிற்சாலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கிபி 1.5 முட்டாண்டு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன கேட்டாங்கன்னா இந்த ஊரில் அந்த திடல் கடமும் இருக்குது. இந்த திடல் காடு வந்து இந்த பேருங்கிற ஊருங்கிறதுனா பேரையூர்லேருந்து ஆனையூருங்கிற ஊர் போகிற வழியில் ரெகுநாத காவேரி அப்படிங்கிற காவிரி கரையில் வந்து ரெகுநாத காவேரி வந்து வேற ஒன்றும் இல்லைங்க, ரெகுநாத சேதுபதி மன்னர் வந்து அவர் காலத்தில் வந்து பல விஷயம் வந்து விவசாயத்து பண்ணுறாரு. ஒரு விஷயம் வந்து ரெகுநாத காவேரி, இதுலேருந்து ரெகுநாத காவேரி கால்வாய், அவர் கட்டின கால்வாய், அந்த மன்னர் கட்டின கால்வாய் தான் வந்து இந்த திடல் காடுங்கிற பகுதியில் இருக்குது. அதாவது பேரையூர்லேருந்து ஆனையூர் போகிற வழியில் ரெகுநாத காவேரி கால்வாய்ங்கிறது அந்த ரெகுநாத சேதுபதி மன்னர் கட்டினது. ஸோ அந்த இடத்துல வந்து திடல் காடுங்கிற பகுதி இருக்குது. அந்த திடலுக்கு அந்த 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 சொன்ன ரெகுநாத கால்வாய் காவிரி, இது பக்கத்தில் திடல் காடுங்கிற இடம் இருக்குது. அந்த ஒரு இடத்துல வந்து சங்ககாலத்தை சார்ந்த ரவுலட்டு பானை விட, அப்புறம் ரோமனை சிவப்பான வலுவலப்பான அலங்கரட்டு பானை ஓடு, அப்புறம் வந்து தக்களி சுடுமண் புகைப்பான், சுடுமண் புகைப்பான வரும் இல்லை சிகரெட் அந்த காலத்தில், இப்போ வச்சு நம்ம சுருட்டு அடிப்பாங்க, அப்புறம் சிகரெட் அடிப்பாங்க, இதே விஷயம் வந்து அங்கே புகைப்பான்னு சொல்லுவாங்க. அப்புறம் சாணக்கல், கவன்கல், அப்புறம் இரும்பிலான அம்போட முனை, அப்புறம் இரும்புத்தாது, இரும்பு கழிவு, அப்புறம் வட்டச்சில்லு, சுடுமண் தாங்கி, சுடுமண் குழாய்கள், அப்புறம் துளையிடப்பட்ட பானை ஓடுகள், குறியீடு உள்ள பானை ஓடுகள், அப்புறம் கருங்கலாலான நடுக்குறியில் சிறிய அரைப்புகள், அதாவது கருங்கலாலான அரைப்புக்கல், அப்புறம் குழவி, தேய்ப்புக்கல், இதே மாதிரி பல இடைக்காலத்தை சார்ந்த பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு. அப்புறம் இடைக்காலத்தை சார்ந்த பழுப்பு நிற சிலடன், அப்புறம் வந்து பொக்சனை நிற சீனை பானை ஓடும் கிடச்சிருக்கு. அப்புறம் பூண்டு வடிவிலான சின்ன மணியும் கிடச்சிருக்கு. அப்புறம் சுடுமண் கண்டியோட பகுதி, சுடுமண் கண்டினா வரல, இங்கே தண்ணி ஊற்றுற அந்த ஒரு ஜக்கு தான் வந்து சுடுமண் கண்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு விஷயம். அப்புறம் அதோட மூடிகள் இதெல்லாம் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயம் கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து அந்த திடல்காடுங்கிற பகுதி, பேரூர் பக்கம் தான் இந்த திடல்காடுங்கிற இடம் இருக்குது. இந்த திடல்காடுங்கிற பகுதிக்கு பக்கத்தில் வந்து என்னென்னு இந்த திடல்காடுல வடக்கு பகுதி, இந்த திடல்காடுங்கிற இடத்துல வந்து வடக்கு பகுதியில் வந்து கட்டப்பட்ட ஒரு கோயில் வந்து 17 இருக்குது. அதாவது செங்கல் கட்டுமானத்தில் பண்ண ஒரு கோயில் வந்து 17 இருக்குது. அந்த கோயிலில் ஒரு செங்கலோட நீளம் வந்து 26 சென்டிமீட்டர், அகலம் வந்து 14 சென்டிமீட்டர், உயரம் வந்து 5.5 சென்டிமீட்டர். அதாவது இந்த செங்கலோட நீளம் 26 சென்டிமீட்டர், அங்கே 17 அந்த திடல்காடுங்கிற பகுதியில் வந்து வடக்கு பகுதியில் 17 ஒரு கோயில் இருக்குது. ஏன் வச்சுங்க, அந்த பகுதியில் வந்து செங்கலோட ஒரு செங்கலோட நிலை வந்து 26 சென்டிமீட்டர், அகலம் வந்து 14 சென்டிமீட்டர், இங்கிட்டு உயரம் வந்து 55 சென்டிமீட்டர் அளவு கிடச்சிருக்காங்க. அதனால் 15 இங்கே வந்து 19 நூற்றாண்டை சார்ந்த ஒரு கோயில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இங்கே கிடச்ச இரும்பிலான அம்பத்து இரும்பு தகுதி மாதிரி பொருளை வச்சு பார்க்கும்போது இந்த நுண்கலம், அதாவது கிமு 10000 கிமு 3000 வரைக்கும்,
அது இந்த மைனஸ் கிமு மைனஸ் 10,000 கிமு ப்ளஸ் 100 3000 வரைக்கும் இருக்கக்கூடிய விண்கலக் கருவிகள் அளவில் வந்து மிகச்சிறியதான ஸ்குவாட்ஸு, ஐஸ் ஜைப்பர், கிறிஸ்டல் போன்ற வகையில் வந்து பல விஷயம் இருக்கும். இதில் வந்து மிருதுவன கற்கள் வந்து அம்பு விருதுவன கப்பலாக செய்யப்பட்ட அம்பு முனை கத்தி சுரண்டு இதே மாதிரி பல விஷயம் இருக்குது. இந்த இடம் இதெல்லாம் வந்து இந்த ஊர்லேருந்து திடல்காடுங்கிற பகுதியில் வந்து கிடச்சிருக்கு. இந்த பேரையூர் ஊருக்கு திடல்காடு பகுதியில் கிடச்சிருக்கு. அப்புறம் ரவுனுடைய இப்போ ரவுலட் பானை தட்டு, அப்புறம் பல விதமான கருப்பு நிற வட்டங்கள், அப்புறம் வந்து சீன பானை ஊருக்கு தான் கிடச்சிருக்கு. இது இதுக்கு இதுக்கு அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்த பேரூருங்கிற ஊருக்கும் வெளிநாட்டு வரத்துக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அங்கே கிடச்ச இந்த 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 ஊரோட இந்த திடல்காடுங்கிற பகுதியில் கிடச்ச எல்லா இடமும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிமு மைனஸ் கிமு 10,000 வந்து கிபி 1300 சார் கிபி 1300 காலத்தை சார்ந்த விஷயமா இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து வாழ்விட பகுதியாக இருந்திருக்கலாம், முன்காலத்தில் வந்து வாழ்விட பகுதியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் வந்து இதே ஊரில் வந்து திருக்காட்டிலேருந்து தெற்கு தெற்கு பகுதியில் வந்து செம்மன் காடு இருக்குது. இந்த செம்மன் காடை வந்து இந்த செம்மன் காட்டில் வந்து பொற்காலத்தை சார்ந்து பொற்காலம்னு சொல்லுவாங்க. பொற்காலம்னா கிமு 1000 கிமு 1300 ஸோ இந்த டைம் பீரியட் தான் பொற்காலம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டைம் பீரியடில் இருக்கிற கருப்பு சிவப்பானையோடு அதே மாதிரி சிதறி கிடக்குது. ஒருவேளை இந்த செம்மன் காடுங்கிறது அந்த திருக்காடு பகுதியில் வாழ்ந்த மக்களோட பேரூர் திருக்காடு திடல்காடு பகுதியில் வாழ்ந்த மக்களோட இடுகாடு சுடுகாடுங்கிற பகுதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த ஊரில் இருக்கிற கலங்கு முனியசாமி கோயிலும் ஒரு கோயில் இருக்குது. அந்த ஒரு கோயிலுக்கு ஏற்றாப்பில் உள்ள திடலில் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அரைக்கிற இது இருக்குது. அதாவது பெரிய சைஸில் வந்து ஒரு உரலை வச்சுருக்கும் அந்த பகுதி மாதிரி அந்த அந்த கோயிலோட திடலில் வந்து திடலெலாம் வந்து உட்கார இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அரைப்புகள் இருக்கிற மாதிரி அரைப்புகள், அப்புறம் வந்து இடைக்கால குழி அப்புறம் அரைப்புகள் இருக்குது, அப்புறம் இடைக்கால பானை விடுங்கிற மாதிரி விஷயம் கிடச்சிருக்கு. இதனால் வந்து இந்த பேரூருங்க வந்து கீழடி மாதிரி ஒரு தொழில் களமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமட்டும் இந்த இந்த ஊரில் இன்னும் பண்ணால் ரொம்ப தொழிற்பு விஷயம் கிடைக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் முன்காலத்தில் இந்த இது அந்த ஊர் வந்து மிகப்பெரிய முன்காலப்புற சங்காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு நகரமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பேரூருங்கிற ஊர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் வந்து வைகை நதியோட கிளை நதியான குன்றாறு ஆற்றோட இதில் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது குண்டாறு ஆற்றுக்கரையில் இருக்கிறதுனால வந்து வைகை வந்து கீழடியோடது, இந்த குண்டாற்றுக்கரை வந்து பேரூரில் இருக்குது. அதனால் சங்கால நகரமாக அந்த ஊருக்கெலாம் சொல்லப்படுது. இதான் அந்த பேரூருங்கிற ஊரோட வரலாறு. தேங்க்யூ. வேறு பற்றி வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.